ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட்ஸ்க்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, எல்லோரும் லீவ் வந்து எப்போ விடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் அது ஆர்வமாகவும் இருக்கும் கூட. இப்போ எப்போ லீவ் விடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மார்ச் 27ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் லீவ் விடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. என்ன ரீசன் சொல்லி பார்த்தோம்னா, 27, 28 சாட்டர்டே சண்டே, 29, 30, 31 ஏப்ரல் 1 இந்த 4 நாட்களும் ஒர்க்கிங் டேவாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா ஃப்ரைடே வந்து குட் ஃப்ரைடேவாக இருக்குது. அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி வந்துட்டு குட் ஃப்ரைடே. அதனால் வந்துட்டு அன்னையிலேருந்து அதுக்கு அடுத்த நாள் சாட்டர்டே சண்டே 1, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி இந்த 3 நாட்கள் வந்து லீவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்தோம்னா ஏப்ரல் 6 வந்து எலெக்ஷனுங்கிற காரணத்தினால இடையில ஒரு நாள் தான் ஸ்கூல் வந்து கண்டக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற காரணத்தினாலையும், இடையில் ஏப்ரல் 5 மட்டும்தான் கேப் இருக்குது. அடுத்து 6ஆம் தேதி எலெக்ஷனுங்கிற காரணத்தினால எலெக்ஷன் அன்றைக்கி லீவு கண்டிப்பாக. ஸோ இந்த இடையில வந்துட்டு இவ்வளோ நாள் தான் ஒர்க்கிங் டேஸ் இருக்குது. தொடர்ந்து விடுமுறை வர்ற காரணத்தினால 27ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் லீவ் விடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா, கொரோனா கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால ஏற்கனவே 9th, 10th, 11th ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு லீவ் விட்டாங்க. கூடவே காலேஜஸ்க்கும் லீவ் விட்டாங்க. இந்த காரணத்தெல்லாம் இது பண்ணும்போது பேரண்ட்ஸ் வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து லீவ் விடுங்க, கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறதா இருந்தால் ஆன்லைனில் வந்து கண்டக்ட் பண்ணுங்கள், எக்ஸாமும் ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்க காரணத்தினால அதை ஆலோசனை பண்ணி இந்த டேட்குள்ளே வந்துட்டு முடிவு தெரிகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இன்னும் 2 டேஸ்க்குள்ளே வந்துட்டு லீவ் அலௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது.